அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பாண்டியர் தேசத்துடைய வரலாற்றிலே சங்க காலத்திலிருந்து நம் நாட்டுடைய மன்னர்களை கோ கோன் தலைவன் மன்னன் வேந்து வேந்தன் இறைவன் என்று பல பெயர்களால் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையாக சங்க காலத்திற்கு முன்பாகவே அரையர் அறையம் என்றுதான் நம்முடைய நிர்வாக முறை இறந்திருக்கின்றது மூத்த கூட்டல் அறையர் முத்தரையர் என்று சொல்வார்கள் முத்தரையர் என்று சொல்லுக்கு முன் அரையர் என்ற சொல் உருவாகியிருக்க வேண்டும் அரையர் என்ற சொல் பல நூறு ஆண்டு காலமாக சங்க இலக்கத்திலே புழங்கி வந்திருக்கின்றது நகரத்துக்கு தலைவன் தான் அரையர் என்று சொல்லுகின்றோம் வேற்றுவ மக்களாக வாழ்ந்த மக்கள் ஒரு நாகரிக மக்களாக தனக்கென்று ஒரு குழுவினை ஏற்படுத்தி தனக்குள் ஒரு சட்ட ஒழுங்கினை ஏற்படுத்தி கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டான ஒரு நாகரிக வாழ்க்கைக்கு அவர்கள் முற்படுகின்ற பொழுது ஒரு நகரத்து நகரத்தை தோற்றுவித்து அந்த நகரத்திற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துகின்றார்கள் அப்படி ஏற்படுத்தப்பட்ட நகரத்திற்கு பேர் அரையம் என்றும் அந்த அரையத்தினுடைய தலைவனை தான் அரையர் என்றும் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள்தான் இந்த தமிழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய முன்னோடி சக்தியாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள்தான் மாறன் தென்னவன் மீனன் என்று பாண்டியருக்குரிய சிறப்பு பெண்களாக பெற்று பெற்றுக்கொண்டு பண்டைய பாண்டிய சாம்ராஜ்ய அமைத்தவர்களே பண்டைய அறையர்கள் என்று பாண்டியர்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாண்டியருடைய ஆட்சியிலே ஊரவை எப்படி நிகழ்ந்தது ஊராட்சி எப்படி நிகழ்ந்தது பாண்டியருடைய நிர்வாகம் எப்படி நடந்தது என்பதெல்லாம் நாம் இதில் பார்க்க இருக்கின்றோம் ஊரவை பாண்டியர் ஆட்சியிலே ஊர்தோறும் ஊரவை இருந்தது ஊராட்சியினை இது செயல்பட வைத்தது குடவோள முறையிலே ஊர் தலைவர் தேர்ந்தெடுத்தனர் சிற்றூர் பல சேர்ந்து கிராம சபை அமைத்தனர் நிலமும் கல்வியும் மனையும் அறநிறையும் உடையவர்கள் மட்டுமே ஊரக உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஊரக உறுப்பினராக இருப்பதற்கு இருப்பதற்கு அறநெறி உடையவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் குடும்பத்தை காப்பவர்கள் தெய்வப்பற்று உடையவர்கள் தாய்மன் பற்று உடையவர்கள் இவர்கள் தான் அந்த ஊரவிக்குடைய தலைவர்களாக உறுப்பினர்களாக வர முடியும் என்று அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட சூழலெல்லாம் ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நாடாளுகின்ற அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட ஐயோக்கத்தனத்தையும் செய்துவிட்டு ஆதாரத்தை அளித்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் நாடு காக்கின்ற உறுப்பு பொறுப்பிலே இருக்கின்றார்கள் அதனால்தான் இன்றைக்கு அறம் அழிந்து போய் நிற்கின்றது ஆனால் பாண்டியர் ஆட்சி காலத்திலே அப்படிப்பட்ட ஊர் சபைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அரைநேரு உடையவளாக இருக்க வேண்டும் அவர்களட்டுமே ஊரவை உறுப்பினராக முடியும் என்று அவன் அரசன் அந்த அதிகாரத்தை அங்கே வைத்திருந்தான் ஊர்களுக்கு பொதுமன்றங்கள் இருந்தன அரசு அதிகாரிகள் மேற்பார்வையில் ஊரவை நடைபெற்றது நீதி விசாரணைக்கு ஊரவையில் உட்கழகங்கள் இருந்தன வாரியங்கள் என்ற பெயரில் இவை அமைந்திருந்தன அந்த என்னென்ன வாரியங்கள் இருந்தது என்றெல்லாம் பாண்டியருடைய அந்த மெய்கிருத்திலே வரலாற்றிலே அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் சம்பர் சரவாரியம் நீதி வழங்கும் அறநிலங்களை கண்காணிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் அந்த அமைப்பிற்கு பேர் சம்பர் சரவாரியம் ஏரி சவாரியம் நீர்நிலை பாசனங்களை கண்காணிப்பது ஏரி சவாரியம் என்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது இதெல்லாம் வாரியங்கள் என்ற அமைப்பிலே தோட்ட வாரியத்தை பொறுத்தவரை நிலங்களை அழைப்பது கண்காணிப்பது வகைப்படுத்துவது இதற்கு பேர் தோட்ட வாரியம் நாணயங்களை வெடு வெளியிடுவது கொடுப்பது இதுக்கு பேர் பொன் வாரியம் குடிமக்களிடம் வரி பெற்று அரசுக்கு அளிக்கப்படுவது இதுக்கு பேர் பஞ்ச வாரியம் இவையெல்லாம் இப்படிப்பட்ட வாரியங்களை எல்லாம் பாண்டியர்கள் தம்முடைய உள்ளாட்சியிலே அங்கு அமைத்திருக்கின்றார்கள் இவர்கள் அந்தந்த பணியை மிக சிறப்பாக பெருமைப்படுத்தி ஆண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தத்தம் கடமையை உணர்ந்து அறஞ்சர்களே தன்னுடைய கடமையாற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உறுப்பினர்கள் பெருமக்கள் என்றும் ஆளுங்கணக்கர் என்றும் அழைக்கப்பட்டனர் இவர்கள் ஓராண்டு ஊதியமின்றி பணிபுரிவர் ஊர் மன்றங்களிலும் கோயில் மண்டபங்களிலும் ஊரவை கூடும் புதிய விதிகளை அமைக்கும் உரிமை ஊரவைக்கு இருந்திருக்கின்றது அதை அரசனுக்கு தெரிவித்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த அக அந்த வலை வகையிலே நம்முடைய பாண்டியர் தேசத்திலே உள்ளாட்சி மிக சிறப்பாக நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த பாண்டியருடைய நிர்வாகத்தை பார்க்கின்ற போது மருதநீல நாகனார் அவர்கள் கயிறு பிணி குளியோசி ஓலை கொண்டமர் பொறிகண்டலிக்கும் மாவண மாக்களின் என்று அகத்திலே எழுபத்தி ஏழாவது பாடலிலே பாடியிருக்கின்றார் இந்த வரிகளின் கூடியபடி பாண்டியர் காலத்திலே குடவேளை முறை இருந்தது என்பதை அறியலாம் நெல்லை நெல்லையில் மானூரில் கல்வெட்டு ஊரை விருப்பினர் தகுதி பெற்று குறித்திருக்கின்றது அதில் ஆவணக்களறி இயல்பதிவு அலுவலகம் பாண்டியர் காலத்திலே இருந்திருக்கின்றது இந்த ஆவணக்களறி என்பது ஒவ்வொரு ஊரிலும் எழுதப்பட்ட ஆவணங்களை காப்பிட கலரி இருந்தது இதனை ஆவணக்களம் என்று அழைப்பனர் இப்போது டாக்குமெண்டேஷன் என்று கருவூலம் என்று சொல்லுகின்றளோம்லவா ஒவ்வொரு நிலத்தை பதிவு செய்து அந்த நிலத்துடைய பத்திரத்துடைய காப்பியை எப்படி அரசாங்கம் இன்று பாதுகாத்து வைத்திருக்கின்றதோ அதே போல பாண்டியர் தேசத்திலே கலரி என்று இருந்தது அது ஒவ்வொரு ஊழும் எழுதப்பட்ட ஆவணங்களை எல்லாம் அது அந்த ஆவணக்கலரியிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன இப்பகுதிக்கு பொதுவாக நிலம் விற்போர் வாங்குவோர் சென்று தம் நிலத்திற்குரிய விலை பரப்பு நான்கில்லை குறிக்கப்படும் விற்போர் உடன்பட்டு உறுதிமொழியில் கையொப்பமிட வேண்டும் ஆவணங்களை கோவில் சுவரில் பொறுத்து வைப்பதும் உண்டு ஆவணக்களறி மக்களின் உரிமைக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு தருவதாக அமைந்திருந்தன மக்கள் பயன் கருதி பாண்டியர் ஆட்சி நடைபெற்ற அனைத்து ஊர்களிலும் இந்த ஆவணக்களறி செயல்பட்டது இப்படிதான் நம்முடைய பண்டைய பாண்டியர்கள் ஆட்சி முறையை மிக சிறப்பாக நடத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் பார்த்து பெருமைப்பட வேண்டும் பாண்டியரோட ஆட்சி காலத்திலே ஊரவை சபைக்கும் உள்ளாட்சிக்கும் உறுப்பினர்களாக உறுப்பினராக இருப்பவர்கள் அறமாறாத ஆட்சி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு ஒரு நல்லாட்சியை பாண்டியர்கள் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியை இந்த காணொலியில் வழங்குவதில் பெருமைப்படுகின்றேன் எதிர்காலத்திலே தமிழகத்திலும் பொது வாழ்க்கைக்கும் அரசு அதிகாரிகளாக வருபவர்களும் அறவழியில் நிற்பவர்களாகவும் சிந்தனை உடையவர்களாகவும் நல்லோ நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் எதிர்காலத்திலே அன்னை மாகாலத்து காலாபிராருடைய ஆசினாலும் பேரரசர் பெரும்பிடுகும் முத்திரை சூரன்மாரோடைய ஆசினாலும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மலரட்டும் அறமாறாத ஆட்சி மலர வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் இன்று இருக்கின்ற ஊழல் தன்மையெல்லாம் மறைந்தோடி போக வேண்டும் என்று நாம் நிச்சயம் பிரார்த்தனை செய்வோம் நாம் பிரார்த்தனையுடைய விளைவாக ஒரு அறமாறாத நல்லாட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் மலர வேண்டும் அது ஏழை எளிய மக்களினுடைய நலனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்